அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் இன்றுக்குள் முடிக்க அறிவுறுத்தி உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தது. முந்தைய விசாரணையில் கழகம் என்றால் என்ன, இபிஎஸ் ஓபிஎஸ் என்றால் என்ன என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அவைத்தலைவர் என்றால் என்ன என கேள்வி கேட்டனர். ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் வைரமுத்து தரப்பினர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் சாய் ஆகியோர் அமர்வு முன்பு நடைபெற்றது. 2வது நாளாக விசாரணை நடைபெற்ற நிலையில் ஜெயலலிதா மறைந்த ஓராண்டுக்குள் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடத்தியிருந்தால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என புதிய பதவிகள் தேவைப்பட்டிருக்காது என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டுவர முயல்வது சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் கூறப்பட்டது. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றால் 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தாலும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் சேர்ந்து முடிவெடுக்க முடியும் எனவும் ஓபிஎஸ் தரப்பில் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அதிமுக அவைத்தலைவர் என்றால் என்ன, அந்த பதவிக்கான பொறுப்புகள் என்னென்ன என்று கேள்வி எழுப்பினர். முந்தைய விசாரணையில் கழகம், ஓபிஎஸ், இபிஎஸ் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பிய நிலையில் இன்றைய விசாரணையில் அவைத்தலைவர் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினர். அப்போது பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை கூட்டுவதற்கான அதிகாரம் படைத்தவர்தான் அவைத்தலைவர் என ஓபிஎஸ் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதுதான் நிர்வாக பதவி எனவும் கட்சி தலைமை அலுவலகம், தேர்தல் முடிவுகள், நிர்வாகிகள் நியமனம் என அனைத்திலும் இருவரும் இணைந்து முடிவு எடுத்தால் மட்டுமே அது செல்லத்தக்கது எனவும் கட்சியின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், நிதி நிர்வாகம் ஆகிய அனைத்திலும் சமமான அங்கீகாரம் இருக்கிறது எனவும் ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. கடந்த ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பொதுக்குழுவை கூட்டியது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பினரும் இன்னும் ஒரே நாளில் வாதங்களை நிறைவு செய்ய அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் வழக்கை வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு ஒத்திவைத்தது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.